இந்த வீடியோவில் நம்ம டிங்கர்கேடு பிளாட்ஃபார்மில் ஆர்டினோ ப்ரோக்ராமிங் ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம அட்ரஸ் பாரில் tinkercad.com டைப் பண்ணிக்கணும். ப்ராப்பரான நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை tinkercad.com டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் கேட்கும். அந்த லாகின் வந்து இப்போ என்னோடய நேமில் நான் அதை லாகின் பண்ணியிருக்கேன். ஒரு ஜிமெயில் லாகின் இருந்தால் போதும். அந்த லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நியூ டிசைன் ஒரு டிசைன் போனீங்க அப்படின்னா மூணு டேப் ஓப்பன் ஆகும். 3D டிசைன், சர்க்கியூட்டு, கோட் பிளாக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சர்க்கியூட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த சர்க்கியூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 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 இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ், இது எல்லாமே ஒர்க் ஸ்பேஸு. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஒரு காம்போனன்ஸு தேவையான காம்போனன்ஸ் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டினோ ப்ரோக்ராம் ஆர்டினோ எடுத்து வச்சுக்குவோம். ஆர்டினோ போர்டு எடுத்துக்குவோம். ஒரு ஆர்டினோ போர்டு எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க் ஸ்பேஸில் எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணாலே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டினோவை பற்றி கொஞ்சம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆர்டினோட மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோவில் ஆரம்பித்து 13 வரைக்கும் இருக்கும். தரா 14 பின்ஸ் இருக்கும். இந்த 14 பின்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா ஜிபிஐஓ பின், அதாவது ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் ஜிபிஐஓ பின்னு. அந்த பின்ஸ் எல்லாம் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போக போக நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது அது அதோடய பர்பஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 A0 ஆரம்பித்து A5 வரைக்கும் ஒரு 6 பின் இருக்கும். அந்த பின் என்ன சொல்லுவாங்கன்னா அனலாக்கு இன்புட் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3 பவர் சப்ளை, 3.3 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, அப்புறம் விஎன்னு 1 வோல்ட்டு. அது ஒரு ஒரு காம்போனன்ஸுக்கும் ஒரு ஒரு சப்ளை கொடுக்கணும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இந்த ஆர்டினோ போர்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்னு கேபிட்டல் எல் போட்டிருக்காங்க. இந்த கேபிட்டல் எல் அப்படின்னா பில்டின் எல்இடி. இந்த ஆர்டினோ போர்டுக்குள்ளே ஒரு எல்இடி பில்டின் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பில்டிங் அதை வச்சு பேசிக்காக ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு ஃபர்தராக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இது இல்லாமல் ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, ஒரு ஓவர் ஷேப்பில் இருக்குல்ல, இது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர் தான் இந்த மொத்த ஆர்டினோ போர்டுக்கு தேவையான கிறிஸ்டல் ஃப்ரீக்குவன்சி, ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவன்சியை கொடுக்குது. இந்த பேசிக்கான நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சர்க்கியூட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கோடுன்னு ஒரு கோடுங்கிற டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக்ஸ் இருக்கும். இதை டேப் டவுனோராக கிளிக் பண்ணால் பிளாக்ஸு, பிளாக்ஸ் ப்ளஸ் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டுங்கிற பார்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம். கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ இந்த இதுதான் ஒர்க் ஸ்பேஸு. இந்த ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். இதை எடுத்த உடனே டீஃபால்ட்டாக இந்த கோடிங் வந்துடும். இந்த கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எந்தெந்த இடத்துலலாம் கரெக்டாக இருக்கோ அதை டீஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பின் மோடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம் வந்து கேபிட்டலாக இருக்குது. அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு கேபிட்டலாக இருக்குது. இன்புட்டாக கொடுத்தா கூட இன்புட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் டைப் பண்ணணும். இந்த ஹைங்கிற வேல்யூ கேபிட்டலாக இருக்குது, லோங்கிற வேல்யூ கேபிட்டலாக இருக்குது. ஸோ எந்தெந்த இப்போ எந்தெந்த பிளேஸ்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே ஆகணும், அது இருந்தால் மாத்திரம்தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோடிங்கில், C++ கோடிங்கில் 2 பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து செட்டப் பார்ட்டு, செகண்ட் பார்ட் வந்து லூப். செட்டப் பார்ட்டில் இந்த ஆர்டினோ போர்டில் எந்தெந்த பின்னு என்னவா யூஸ் பண்ண போகிறோம், இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோன்னா அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோன்னா அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆர்டினோ என்ன ஒர்க் நடக்கணும். இப்போ சப்போஸ் இங்கே டிஜிட்டல் ரைட்டு, டிஜிட்டல் மீனிங் என்னென்னா 0 அல்லது 1. 0 அப்படின்னா ஆஃப், 1னா ஆன், அல்லது ஹை ஆர் லோ. அப்போ எப்படி வேணால் நம்ம பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் ரைட்டு எந்த பிளேஸில் எழுதுகிறேன், ஃபஸ்ட்டு எல்இடி பில்டிங். அதுக்கு முன்னாடி நம்ம எல்இடி பில்டின்னா அவுட்புட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த கேபிட்டல் எல்லுங்கிறது இந்த சர்க்கியூட்டை இந்த போர்டில் பார்த்தோம்னா கேபிட்டல் எல்லுங்கிறது ஒரு பில்டின் எல்இடி. அந்த எல்இடி வந்து அவுட்புட்டாக டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த பில்டின் எல்இடி ஆன் ஃபார் சம்டைம், ஹை மீனிங் தட் ஆன் ஃபார் சம்டைம். ஹவு லாங் டைம், 1 செகண்ட், 1000னா 1 செகண்ட் ஆனில் இருக்கணும். எகேன் அடுத்தது என்ன சொன்னால் அது ஆஃப் ஃபார் 1 செகண்ட். எகேன் இந்த ப்ராக்கெட் கேர்லி ப்ராக்கெட் இருக்கேன், எகேன் இந்த லூப் மேலே கண்டினியூ ஆகும். எகெயின் ஆன் ஃபார் 1 டைம், ஆஃப் ஃபார் 1 டைம், அப்படியே போய்கிட்டே சுற்றி இந்த லூப் வந்து சுற்றிகிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் சுற்றும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் டெர்மினேட் பண்ணுற வரைக்கும் இது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது பக்கத்து இது பேசிக்கான ப்ரோக்ராம். எடுத்த உடனே உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் தான் வரும். நம்ம இப்போ இதில் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் சிமுலேஷன் இந்த பில்டின் இந்த எல்இடி பாருங்கள், 1 செகண்ட் ஆன் ஆகும், 1 செகண்ட் ஆஃப் ஆகும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோடுங்க அதை மறைச்சிக்கிறேன். அந்த எல்இடி வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டேன். சப்போஸ் ஒரு 2 செகண்ட் ஆன் பண்ணணும்,
ஒரு 2 செகண்ட்ஸ் ஆன் பண்ணணும், 2 செகண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா எகெயின் இந்த கோடிங்கில் என்ன பண்ணுனா ஜஸ்ட் சேஞ்ச் த வேல்யூ 2 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 2000ங்கிற வேர்டு ஒரு 2000 வேர்டு நம்ம என்ன விருப்பமோ அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஸ்டார்ட் சிமுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்ட் ஆனில் இருக்கும், 2 செகண்ட் ஆஃபில் இருக்கும். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ எது வரைக்கும் போகும் அப்படின்னா நம்ம எப்போ ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரைட், அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு எல்இடி பில்டின் ஒரு எல்இடி பிளிங்க் பார்க்கலாம், டிராஃபிக் லைட்டு, சென்சார்ஸு, சர்வோ மோட்டர்ஸ் அந்த மாதிரி நிறையா பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இது பேசிக்கான வீடியோ, இந்த வீடியோ வச்சு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.